ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு. அது பேசுகிற பொழுது பாடுறது ரொம்ப கஷ்டம். நான் பாடி பார்க்குறேன், வரமாட்டேங்குது. ஆனால் அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு, பாடுறாரு, அற்புதமாக பாடுறாரு. அதே தூக்கப்பாட்டாக பாடுறாரு. எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்லை. எப்போதான் தூக்கத்தை செஞ்சுக்கிறேன். ஆனால் நல்ல வாழ்க்கை என்பது என்ன? வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசத்தோறும் வேதனை. அதுக்காக வேண்டிய வாழ்க்கை ஒடுங்கி போய்விடலாமா? இலக்கியம் என்பது மனிதனை சிந்திக்க வைப்பது, மனிதனை முன்னேற வைப்பது, முன்னேற வேண்டும் என்று துடிக்க வைப்பது, அதுதான் இலக்கியம். நீங்க வாழ்ந்து சந்தேகாவது விருத்தம், ஆசிரியர் விருத்தம், அது வருத்தத்தை தான் தரும். அது விருத்தம்னா தராங்க, கடில் நெடி நெடி ஆசிரிய விருத்தம், பன்னிரு சீர் கடில் நெடி நடி, பதினெட்டு சீர், அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் சசி. அப்படிதான் பார்க்கப்படாது. அப்படி பார்த்தா ஒரு பாட்டு கூட மிஞ்சாது. கீர்த்தனை வடிவம் இது, கீர்த்தனை வடிவம். கீர்த்தனை பல்லவி, அனுபல்லவி, சரணம் இருக்கு, அது மாதிரி தான் இது. சங்க இலக்கியத்தில் கலித்தொகை என்று சொல்லக்கூடிய அந்த கலிப்பாட்டில் முதல்ல வந்து தளவு, தாடிசை, தனிச்சொல், சுரிதகம் என்று சொல்லி நான்கு உறுப்புகள் வரும். இதுக்கு இதுதான் வந்து கலி சங்க இலக்கியத்தினுடைய கலிப்பாதான் பின்னாலே கீர்த்தனை வடிவங்களாக மாறி இருக்கின்றன என்று ஒரு ஆராய்ச்சி உண்டு. கீர்த்தனை வடிவம் வந்ததுன்னா தளவு, தாடிசை, தனிச்சொல், சுரிதகம்ங்கிறது தான் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்று ஆயிருக்கார். அதே மாதிரிதான் சிறை சேர்ப்பாளரும் பல்லவி, அனுபல்லவி, சரணம், அவ்வளவுதான். ஒன்று ஒரு பொருள் மேல் மூன்று அடிக்கு வருவது. எனவே தமிழ் திரை சேர்ப்பாளர்கள் கீர்த்தனையின் வடிவம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நீங்க பார்க்க வேண்டுமே தவிர அதற்கு மேலே வைத்துக் கொண்டு பார்க்கக்கூடாது. இலக்கணம் யாப்பு இருக்கா? இங்க தலை தட்டுகிறது, அவன் தலைதான் தட்டும். தலை தட்டுகிறது, களை எடுக்க, தலையெல்லாம் தட்டுதான் பார்க்கப்படாதீங்க. தலை வெண்தலையும் கலித்தலை, இயற்சி வெண்தலை, வெற்றி வெண்தலை, அதெல்லாம் பார்க்கப்படாது. அப்படி பார்த்தா ஒரு பாட்டு கூட வராது, மிஞ்சார். அது கீர்த்தனைகள், கீர்த்தனையின் வடிவத்திலே அமைந்திருக்கக்கூடிய திரை செய்ப்பாடு ரொம்ப நல்லா நிறைய செய்திகளை. காலம் என்றும் காலம் காட்டு இதயம் காட்டும் கண்ணாடி, என்ன அருமையான தொடர் சொல்லாச்சு. இதயம் காட்டும் கண்ணாடி சொல்ற ஐயா கொள்ளை, என்ன கொள்ளை தான், இப்போ கொள்ளை. வீட்டை பூட்டுகிற பொழுதும் பள்ளிக்கூடத்தை திறக்கிற பொழுதும் கொள்ளை. இதுதான் கவிதை, இதுதான் கவிதை. ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை அரசியல் சுயம்பர மண்டபத்தில் போலி நடனங்களின் கூட்டம், கையில் மாலையுடன் குருட்டு தமையந்தி. எவ்வளவு அற்புதமான அப்துல் ரஹ்மானுடைய கவிதை. வேலைக்காரி வளைந்து நெளிந்து பெருக்கி கூட்டி போனாள், வீடு சுத்தமாயிடுச்சு, மனசு குத்த குப்பையாயிடுச்சு. இது கவிதை, அற்புதமான கவிதைகளை பாடலோடு பாடி நல்ல செய்திகளை சொல்லியிருக்கிறார். எனவே தரம்தான், தரமானவைதான் என்று சொல்லி இப்ப தரம் அல்ல. பிரயந்தன் அவர்களே பேசுங்கள், வாருங்கள், பாடுங்கள். பேசுறதை விட இவர் கையாலேயே பேசுறாரு. இதெல்லாம் வாயால ரெண்டு பேரும் கையால பேசுறாரு பாரு. அவரு உழவு, இதான் தன்னுமை. இந்த உழவு, இந்த உழவு இது, அவர் கையால பேசுறார். அவரு எப்படி அவர் கையால பேசுறார். நாம வாயால தான் பேச முடியும், கையாலேயே பேசுகிறார் பாரு. பெரம்பலூர் புத்தக திருவிழாவில் நடைபெறுகின்ற இந்த அருமையானதொரு இன்னிசை பாட்டு பட்டிமன்றத்தில் காலத்தினுடைய அருமை கருதி நறுமணு உள்ளிட்ட அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நறுமணவர்களே, இலக்கியம் என்கிறது வாழ்ந்து காட்டும் வாழ்க்கையை சொற்களால் வடிப்பது இலக்கியம். ஆமா, இன்னைக்கு திரைப்பாடல்கள் வாழ்க்கை தரத்தை கெடுத்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய வாதம். இதே தனி மனிதனை மட்டுமாயா கெடுக்குது, சமுதாயத்தையும் சேர்த்து கெடுக்குது. எட்ட ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டார், அறிவுமதி சகோதரர் உட்கார்ந்துருக்கிறதுனால நான் சொல்றேன். எட்ட ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டார், நீ என்ன படிச்சிருக்கேன்னா, என்னை பார்த்து. நான் படிச்சுட்டு இப்ப எதுக்கு கேட்கிறேன், இல்லை வேற ஒன்றும் இல்லை,
தந்தை பெரியாருக்கும் ஆமா நடிகை நமிதாவுக்கும் ஆமா ஒரு ஒற்றுமை இருக்கிறது தெரியுமா? அதை கேட்டா எனக்கு பதில் தெரியல. சரி சொல்றாங்க, மூட பழக்கத்தை ஒழித்தவர் தந்தை பெரியார், பாபா மூடும் பழக்கத்தை ஒழித்தவர் நமிதா. சங்க இலக்கியம் நீதி இலக்கியம், ஆனா தமிழுக்கு பெருமை சேர்த்தது எது என்று சொன்னா பக்தி இலக்கியம். நான் ஒரு செய்தியை சொல்றேன், கோபாலகிருஷ்ண பாரதியார் சொல்லி ஒரு பெரியவர் இருந்தாரு, அவர் பிறந்தது நாகப்பட்டினத்தில் உள்ள நரிமணம் என்ற ஊரிலே. அவர் ஒரு தடவை சிதம்பரம் கோயிலுக்கு போயிருக்காரு, அங்க உள்ள சிலைகளை பார்க்கிறாரு. அவருடைய உள்ளத்தை கவர்ந்த சிலை எது தெரியுமா? ஒருத்தர் மண்வெட்டியும் கடப்பாறையும் தூக்கிட்டு இருக்காரு. இப்ப பக்கத்தில் இருக்கிற விசாரிக்கிறாரு, இவர் யாருன்னு சொல்லி. இவர் தான் நந்தனார். அவருடைய வரலாற்றை இவர் வாங்கிக்கிட்டாரு. நந்தனார் சரித்திர கீர்த்தனை என்று சொல்லி ஒரு மிகச்சிறந்த இலக்கியத்தை, பக்தி இலக்கியத்தை எழுதினாரு. அதை எங்கே அரங்கேற்றம் பண்ணாருன்னா காரைக்கால அரங்கேற்றம் பண்ணாரு, கதா காலட்சேபத்தோட அரங்கேற்றம் பண்ணாரு. கதா காலட்சேபம் அவர் எழுதுன நந்தனார் சரித்திர கீர்த்தனை அப்படியே பாடுறாரு. கூட்டம்னா கூட்டம், கூட்டத்துல யார் இருக்காங்கன்னா பொதுமக்கள் இருக்காங்க, வியாபாரிகள் இருக்காங்க, அரசு ஊழியர்கள் இருக்காங்க. இப்ப பொதுமக்களும் வியாபாரிகளும் இருக்கிறதுல எந்த விதமான சிக்கலும் கிடையாது. ஆனா அரசு ஊழியர்கள் காலையில் இப்ப இந்த கூட்டம் எப்ப நடக்கும்னா கதா காலட்சேபம் கோயில்ல இரவு 8 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலையில 5 மணிக்கு முடியும். இப்போ ஜெயிச்சுட்டு பொதுமக்களும் வியாபாரிகளும் இருக்கிறதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை. அரசு ஊழியர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க மறுநாள் வேலைக்கு போகணும், தூங்கி வழிகிறாங்க ஆபீஸ்ல போறதும். இப்போ ஆங்கில அரசு அதிகாரி இவங்க எல்லாம் ஏன் தூங்குறாங்கன்னு கேட்டாங்க. ஒண்ணும் இல்ல, காரைக்கால கதா காலட்சேபம் நடக்குதா, அதை கேட்டுட்டு வந்திருக்காங்க, அதனால தூங்குறாங்க. இப்ப அந்த அரசு அதிகாரி நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அந்த தூங்குகின்ற அந்த அந்த வேலை பார்க்கின்ற அலுவலர்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், பண்ணல. இல்ல கதா காலட்சேபம் பண்றாரு பாத்தீங்களா கோபாலகிருஷ்ண பாரதியார், அவரை தடை பண்றாரு சொல்லியிருக்கலாம், சொல்லல. மாறா என்ன சொன்னார் தெரியுமா, இவரே என்ன பண்ணாரு, அந்த கோயிலுக்குள்ள போனார். யாரும் ஒரு கிறித்தவ ஆங்கில அதிகாரி கோயிலுக்குள்ள போனார், மறைஞ்சு நின்று கேட்கிறார். இப்ப அவருக்கு மொழி தெரியுமா? தெரியாது. ஆனா மக்கள் ரசிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பார்த்தோன்னு, ஆஹா இவ்வளவு மக்கள் ரசிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கீர்த்தனையில் எவ்வளவோ செய்திகள் இருக்கின்றன நினைச்சு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, ஓலை வடிவிலே இருந்த அந்த கீர்த்தனையை நூல் வடிவிலே வெளியிட்டார் என்று சொன்னார். இதுதான் தமிழ் பக்தி இலக்கியத்துக்குள்ள பெருமை. அதை செஞ்சவர் யாரு? ஒரு கிறித்தவர், சீசே என்ற அறிஞர் செஞ்சார். ஆனா இன்னைக்கு பக்தி இலக்கியத்தை என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? பார்வை அவரை அவரை சொல்றேன், அதான் வந்தேன். என்னைய இவர் பக்தி பட்டிமன்றம் பராமரிச்சார் உங்க முன்னால, நான் சொல்றேன் பண்றேன். திருப்பதி எழுமல பெண்களே காதல் கோடி காட்டிலே மறையேறி வாரம் தர முடிய தாரம் மறையேறிவோ தர முடிய தா என திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா என் காதலுக்கு பச்சை கொடி காட்டு ஏத்தான்னா திருப்பதி என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்க்கற காட்டாயா?
இது எல்லாம் இலக்கிய தரம்னு தேவை நீங்க இடையில பேசுனீங்கன்னா என் பாடு கஷ்டமா போயிடும் நடுவர்கள் சரி நீ இந்த பாட்டை தான் கெடுத்தேன்னா ஒரு டியூனையாவது நல்ல டியூனா எடுத்தியா நீ என்ன பண்ணு பக்தி பாட்டுல இருந்து டியூனை எடுத்து நாசமா போற பாட்டுக்கெல்லாம் பயன்படுத்தி என்ன அசிங்கப்படுத்தின அன்னைக்கு நான் பாடினாரு நாத பிந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர சொரூபா நமோ நமோ இத என்ன பண்ணு என் வீட்டு தோட்டத்தின் பூவெல்லாம் கேட்டுப்பா என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பா என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பா பேரே நாத பிந்து கலாதி நம்மோ நம்மோ நாசமா போறீங்களா பெண்கள் பருவம் வந்தால் பூ பெய்து விட்டாடுங்கிறாங்க எவ்வளவு புனிதமான ஒன்று என்ன பூவுக்கு சமமாக பெண்களை கருதினாங்க அதை விட்டு ஒரு பொண்ணே பாடுறாய் ஏப்ரல் மாதம் 98 நீ மேஜரான மற்றவங்க சம்ம ஏப்ரல் மாதம் மேஜரான முதல் இரவு பாருங்க யாரும் எழுந்துட்டு போயிடாதீங்க முதல் இரவு எவ்வளவு புனிதமான ஒன்று திருமணம் ஆகி முதல்வர் அறைக்குள்ள மாப்பிள்ளை உட்கார்ந்துருக்கான் மனைவி பார்த்து கூட வர்றா இப்ப இவ என்ன பண்ணா இந்த கிறுக்கு பையனை 1000 பத்திரிக்கை அடிச்சு ஊருக்குறா கொடுத்து லட்சக்கணக்கில் செலவழிச்சு திருமணமும் பண்ணியாச்சு முதல் இரவு அறைக்குள்ள அனுப்பியாச்சு இப்ப அங்க போய் ஒரு கேள்வி கேட்டா என்னை பிடிச்சிருக்காங்க இப்ப இவ என்ன பண்ணா வெக்கத்துல போங்க அப்படின்னா என்ன சத்தம் போங்க அப்படின்னா போங்க பைத்தியம் இங்கே தூக்கி வாரி போட்டுக்கு ஏன்னா இவன் மெண்டலா இருந்தது பைத்தியம் அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்டான் நான் பைத்தியம் இருக்கு உனக்கு எப்படி தெரியும் நீங்க இருந்த 8வது வார்டுக்கு எதிர் வார்டுல தாங்க நான் இருந்தேன் என்ன பாடுபடுங்க ரெண்டு வயசு ஒன்னா சேர்ந்துருக்க இதுக்கு முதல்ல பாட்டு போட்டான் இப்ப எவே அடங்கி இருக்கணுமோ அவ ஆர்ப்பாட்டம் பண்றா எவ ஆர்ப்பாட்டம் பண்ணணுமோ அவ அடங்கி இருக்கான் பாட்டை போட்டா முதல்வர் பாட்டு நில காயிட்டு நேரம் நல்ல நேரம் நெஞ்சு பாயுது காமன் வீடு பாடம் தூக்கம் அல்ல மாமா காக்க வைக்கலாம் மனம் காப்பது நூல் மனம் காப்பது நூல் சொன்னீங்கல்ல செய்யும் தொழிலடைக்கும் சீர்தூக்கி பார்த்துங்கால் நெய்யும் தொழிலுக்கு நிகழில்லை என்றால் தட்டமாடி தேசிக அப்பளம் சிவந்ததியா இன்னைக்கு செங்கல்ல வீடு கட்ட முடியாம அதையுமே தத்தளிக்கிறார் நம்ம அறிவுமதி அண்ணன் சொன்னது போல பிளாட் போட்டாலும் மணல் லாரி காணாம போகுது என்னென்னலாம் ஆப் பண்றான் ஐயா செங்கல்ல வீடு கட்ட முடியல இவன் சேலையில வீடு கட்டிட்டான் ஐயா சேலையில வீடு கட்டப்பா என்று வசிக்க ஜன்னல் வந்த ஜாக்கெட் போடப்பா செங்கல் அடிக்க பாத்தீங்க இதுக்கெல்லாம் உடக்க உடக்க அடிக்க நான் கேட்கிறேன் பாருங்க நியாயத்தை கேளுங்க சேலையில வீடு கட்டு போ இவ ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டா இவனுக்கு எப்படி செஞ்சல் அடிக்கும் இருக்க உண்மையெல்லாம் இலக்கிய தரம் எங்கே இருக்கு எங்கே இருக்கு ஒரு பொண்ணு இங்க பாருங்க நடுவரவர்கள் இப்படி மடக்க அடக்க ஜடக்கமாக வர்றா நான் கேட்டேன்
இன்னம்மா இப்படி இப்படி வர்ற பாட்டுகள்லாம் வர்ற காலகட்டத்தில் நீ இவ்வளவு அடக்கமா வரியே. சரி போங்க, ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட சொன்னேன். அவன் வாக்கு சாஸ்திரப்படி மாறி தச்சுட்டான். இதெல்லாம் எப்படியா உங்களுக்கு தெரியுது? கண்டுபிடிக்கிறேன் போட்டா பாட்ட கண்ணா என் சேரைக்குள்ளே Oh,
பொண்ணையா எந்த பொண்ணையா தன்னந்தனியான ஆம்பளை கிட்ட மோகம்னு சொல்லுவா? நடுவர்களே உனிக்கு எழுதிட்டே இருங்க. அதுல ஒரு பாட்டு இருக்கு, இங்க உள்ள தகுந்த பாட்டு சொல்லுக்கு பொருள் சொல்றது போல வரும். எப்படி தெரியுமா? ஆற்றுதல் என்பது அலந்தோருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணந்தாரை பிரியாமை, கற்பெறப்படுவது மறை பிறர் அறியாமை, பண்பெறப்படுவது காலறிந்து ஒழுகல். இப்படி சொற்களை போட்டு அதுக்கு விளக்கத்தையும் பாட்டா எழுதினாரு. தனித்தொகையில ஒரு பாட்டு. இப்ப வாதி என்ன பண்ண மன்னிக்கிறேன், கவிஞர் பேரு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். அவர் என்ன பண்ணாரு, அந்த பாட்டை நல்லா கவனிக்க, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தார். அப்ப தவறுன்னா என்னன்னு தெரிஞ்சு செய்யறதா தவறு. இப்ப அதே வாதி திரும்ப எழுதுறாரு, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு என்பது தவறி செய்வது. இப்ப நீ தவறு என்பது, இப்ப முதல் பாட்டுல என்ன சொன்னேன், தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால். அடுத்த பாட்டுல என்ன சொல்ற, தவறு என்பது தவறி செய்வது. ஒரே படத்துல வந்து பாட்டான் ஒரு செய்தியோட முடிச்சுக்கிறேன். அப்பா இறந்துட்டார், பையன் வந்து மகன் வந்து வீட்டுக்கு வர்ற. இப்ப மகன் வருந்தி பாடுவது போல ஒரு பாட்டு வருது. தந்தையை போல் உலகிலே தெய்வம் கட்சி என்பதற்கு பொருள் வந்து தங்குமிடம் அர்த்தம். அகராவூர்ல வருது, நானா சொல்லல சார், அகராவூர்ல கபிலர் பாடிய பாவைத்திரை பாட்டுல வந்து கட்சி காணா கடவா நல்லேது, தங்குவதற்கு இடம் இல்லாமல் அமைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்டெருமை. கட்சி என்ற சொல்லுக்கு தங்குமிடம் என்று பொருள். கட்சிக்காரன் என்று போய் கேட்டா தெரியாது கட்சி என்பது. அற்புதமா ரெண்டு பேருமே அணித்தலைவர்கள், இவர் தரமுடையது என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தார்கள், இவர் தரமில்லாதது என்கிறது எத்தனை பாட்டுகள் சொல்லு. நானும் ராத்திரி கூட பேசுவார் சூரா
பாட்டு இருக்கு கவித்தொகையில் தான் அந்த பாட்டை மாற்றியிருக்காரு. அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. கைமலர் உங்கனாய் காணாய் வாழ்வு